எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டிஷ்வாஷிங் மிஷினு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயின் இதுவே இந்த மிஷின் தான் சொல்லலாம். பிகாஸ் திஸ் ஒன் விச் கிவ்ஸ் அ குட் க்ளீன் பண்ணுறது, பிளேட்ஸ் எல்லாமே ஹைஜீனாக எடுத்துகிட்டு போகணும் வெளியில். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாலாசர்ட்ட சொல்லும்போது நார்மலாக சிங்க்கு லெமன் 3 types ஆஃப் வாட்டர்ஸ் அப்படி தான் சொன்னோம். பாலாசர் தான் சொன்னார் அதில் கிடைக்காது சார் ஒரு ஹைஜீனான ஒரு இது, மிஷின் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு காமிச்சார். டிசைன் பார்த்தோம் அண்டு அவர் இது காமிச்சார் எங்களுக்கு, கூட்டு போய்ட்டு இது பண்ணி காமிச்சார் டெமான்ஸ்ட்ரேஷன். அப்போ தான் அதோட ஒரிஜினல் வேல்யூ, அந்த ஏன் அது அவர் யூஸ் ரெஃபர் பண்ணார்னு அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. பிகாஸ் நம்ம நார்மலாக ஹேண்டில் க்ளீன் பண்ணும்போது இருக்கிற ஹைஜீன் வந்து இதில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 times அதிகமாகவே இருக்கும். அதோட மெயின் என்னென்னா வாட்டர் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகும். இப்போ நான் எனக்கு வந்து டிஷ்வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி இப்போ எனக்கு 200 liters வாட்டர்ஸ் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறேன். பட் மேபி ஹேண்டில் யூஸ் பண்ணி தான் மோர் தென் 1000 liters எனக்கு ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் இட்ஸ் குட் ஃபார் வாட்டர் ஆஸ் வெல் ஆஸ் த ஹைஜீன் அண்ட் எவ்ரி திங்.